ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம சிக்கன் இருக்குல்ல, ஸோ கிரில் சிக்கன் அது எப்படி போகிறது அப்படின்றத அந்த கட்ஸ் வச்ச கோழியை வச்சு நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லை, அது சாப்பிடும்போது நடந்த சிறப்பான விஷயங்கள் மற்றும் பல விதமான அனுபவங்களை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்காக பதிவு பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? ஸோ இது பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தாலுமே நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இது எப்படி செய்கிறது அப்படின்ற ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை பற்றின ரிவ்யூ வந்து நம்ம பசங்களோடு சேர்ந்து நம்ம மார்களையும் சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து வீடியோவோட ஃபினிஷிங்கில், ஸோ பார்ட் ஆஃப் த ஆஃப்டர் வீடியோவில் பார்த்துக்குங்க. ஸோ லெட்ஸ் கட் த கண்டினியூ த வீடியோ. இப்போ நம்ம கிரில் சிக்கன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னால், முதல்ல வந்து மெயினாக ஒரு முழு கோழி வாங்கணும். ஸோ அந்த கோழியெல்லாம் வாங்கிட்டோம், ஆல்ரெடி வாங்கிட்டோம். ஸோ அந்த கோழியை வந்து நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான மசாலா வந்து ரெடி பண்ணோம். ஸோ அதுக்கு என்னென்ன கலந்தோம்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, எலுமிச்சம்பழம், சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், அது மட்டும் இல்லை முட்டை, இது ஸோ எல்லாமே எடுத்து அப்படியே ஒரே பிளேட்டில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே க்ளீன் பண்ணி அப்படியே ஃபுல்லாக நல்லா கலக்கி எடுத்துடணும் மசாலாவை. ஸோ அதில் கொஞ்சம் லெமனை புழிஞ்சு விட்டு அப்படியே பரவலாக மடிச்சாரல் மாதிரி தெளித்து விட்டுறணும். தெளித்து விட்டால் தான் அழகாக அப்படியே பார்ப்பதற்கும் மட்டும் இல்லாமல் சுவைப்பதற்கும் அருமையாக இருக்கும். அதுக்கான மசாலா எல்லாம் ரெடியானதுக்கப்புறம், ஸோ கோழியில் சின்ன சின்ன கீரல்களை உடம்புல போட்டுடணும். ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா வந்து அப்ளை பண்ணணும். அந்த கீரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோழி வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ அதோடய மசாலா வந்து அந்த கோழியில் ஏறினா தான் அதோடய சுவை வந்து தனியாகவே தெரியும் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம சின்ன சின்ன கீரல்கள் போட்டு அதோடய மேலே வந்து நல்லா வந்து அதோட மசாலாவை அப்ளை பண்ணிடணும். ஸோ அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து அதை எடுத்து வெளியில் வெயிலில் காய வச்சிடணும். நாங்கள் ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து காய வச்சிடோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து விறகு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம அடுப்பு பக்கத்தில் கொண்டாந்து வச்சுட்டு அடுத்தபடியான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கிரில் சிக்கன். ஸோ இந்த சமையல் வந்து சிறுவர்கள் மூலமாக செய்யப்பட்டது. ஸோ இதில் வந்து சிறு சின்ன குறை நிறைகள் இருக்கலாம், மக்களே அதெல்லாம் மன்னித்து கொண்டு மனம் தளராமல் இந்த வீடியோவை பாருங்கள். நம்மளோட கிரில் சிக்கனுக்கான தேவையான எல்லா இதுவும் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம்னா, அப்படியே ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி அதில் வச்சிட்டோம். ஸோ இப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்தில் அப்படியே எல்லாம் ரெடி ஆயிரும். உணவு இடைவேளை மாதிரி இது வந்து சமையல் இடைவேளை. ஸோ அப்பப்போ வந்து இந்த மாதிரி வீடியோஸும் நம்ம சேனலில் கண்டிப்பாக பார்க்கலாம். நம்ம சமையல் வல்லுநர்கள் சமைச்சதில் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கறி தட்டு தானே கறி மக்களே. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, நம்மகிட்ட எண்ணெய் இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணுறோம், டைரெக்டாக நெய்யே ஊற்றிடும். ஸோ இனிமேல் நெய் சிக்கன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் இது மக்களே, லாக்டவுன் டைம் ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்மளால் வந்து அடுப்பும் சரியாக பண்ண முடியலை. அதுக்கேற்ற மாதிரி இது கிரில் சிக்கன் பண்ணுறதுக்கான ரோல் பேப்பர் எதுவுமே நம்மளால் வாங்க முடியல. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா, பக்கத்தில் ஒரு குழியை தோண்டி நம்மளோட கேமராமேனான தமிழ் மன்சாரி வந்து பீடி அடிக்கிற போல இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணோம்னா, ஒரு தீப்பெட்டியை மட்டும் வாங்கி அந்த குழியிலலாம் விறகெல்லாம் குவிச்சு விட்டு அப்படியே கொளுத்தி விட்டோம். ஸோ கொளுத்தி விட்டோம்னா என்ன பண்ணோம்னா, நம்மளோட கிரில்ல அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. அதில் மேலே அப்படியே நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம கூட்டாஞ்சூராக்குனாங்க நம்ம தெருவில். ஸோ அந்த பசங்க யார் யார் அப்படின்றது தான் இப்போ உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க போகிறோம். அதெல்லாம் நம்ம சொந்தக்கார பசங்க தான். ஸோ யாருன்னு பாருங்க. ஓகே, இவர் என்ன, இவர் தான் அதுக்கான ஓனர். இவர் வந்து குக்கர், இவர் வந்து மக்கர், இவர் யார் பேக்கர்னு நினைக்கிறேன், தெரில அவர் யாருன்னு அவர்கிட்டே கேட்டு. அவரு சொம்பர், அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு, அடுப்புலயே முக்காவாசி காணாம போயிருச்சு. இதுக்கப்புறம் என்னத்தை சாப்பிட போறானு, என்ன மக்களே. ஸோ எங்கள்கிட்ட வந்து தந்தூரி சிக்கன் செய்கிறக்காக நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தா லாக்டவுன் அப்படின்றனால நமக்கு வந்து எண்ணெய் கிடைக்கல. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் நெய் தான் கிடச்சிச்சு. ஸோ அந்த நெய் எடுத்தோம், அந்த நெய்யை ஊற்றி தான் இந்த சிக்கன் செஞ்சோம். அந்த நெய் எப்படி கிடச்சி தெரியுமா, நெய் அது பொங்கலுக்கு கொடுத்தாரு ஸ்டாலின். ஸ்டாலின் தவறாரு, சிக்கனுக்கு நெய் தர போகிறாரு அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருந்தோம். ஆனால் எவனுமே இங்கே சும்மா உட்காரல, எடுத்து டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. தட்டில் அடுப்புக்கு கீழே கீழே அடுப்பு எரியுது, மேலே ஒவ்வொருத்த வாயிலையும் சிக்கன் போயிட்டுருக்குங்க. பாருங்க பாருங்க, புகை அடைக்குது வேற. இந்த பாருங்க, கேட்டுட்டு அவன் வாயில் வச்சுக்கிறான், சாப்பிட்றீங்களான்னு. இவன்லாம் என்ன சொல்கிறேன்,
சரி சரி எடுத்து வைங்க நான் வந்துடுறேன் நாலு பீஸுக்கு. அடுப்புல எல்லாம் காலியாயிரும் போல பாருங்க, அடுப்பு விட்டு வெளில வந்தாதான் பங்கு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அடுப்புல வச்சு சீக்கிறானுங்க போல. ஆள் ஆளுக்கு எடுத்து வாயில் வச்சிருக்கானுங்க. இதா சமைக்கிறேன்ற பேர்ல செய்யறானுங்க. மங்க என்ன பண்றீங்க மக்களே? இப்போ நம்ம செஞ்ச கிரில் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதான் நம்ம பசங்க எல்லாமே ஆளுக்கு ஒன்று எடுத்துட்டாங்க, அதனால நானும் ஒன்று எடுத்துட்டேன். சரி, உங்களுக்கும் சிக்கன் வேணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் டேரெக்டாக வந்து என்னோடய மெயிலுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு, உங்களுக்கு வந்து ஒரு சிக்கன் பீஸ் கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள் நம்ம பையப்புள்ள என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். மொத்த பீஸையும் எடுத்து ஒத்த தட்டில் வச்சு அவன் தனியாக எடுத்துகிட்டு போகிறான் பாய்ஸ். ரொம்ப மோசமான நியூஸ் அது இல்லை, அது மட்டும் பின்னாடி பாருங்களேன் அடுப்பு இருக்குது. ஸோ அந்த அடுப்பில் நெருப்பெறியதை கூட பார்க்காம ஏறி குச்சி ஓடிட்டு இருக்கானுங்க. நம்ம கேமராமேன் பாருங்கள் பின்னாடியே ஒதுங்குறான், ஒதுங்குறானா பதுங்குறானான்னு தெரியல. அவன் என்ன அப்படின்னு சொல்லி அப்புறமா கேட்டுக்கலாம். ஸோ அப்படியே டேஸ்ட் பண்ணுவோம், நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு பசங்கள்கிட்ட கேட்போம், அவங்க தானே செஞ்சாங்க. ஸோ அவங்களோட டேஸ்ட் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கேமராமேன் என்ன பண்ணிட்டான், ஸோ இன்னும் எல்லாருமே வீடியோவில் காட்டுறிய இன்னையும் காட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பீஸ் எடுத்து வாயில் வச்சான். பட் ஆனால் என்ன, அவன் வந்து ஒதுங்கின்னுட்டு வச்சான். நான் வேற ஒரு கையில் செல்லு வச்சுருக்கனால சரியாக கவர் பண்ண முடியல பயப்பிள்ளைய. அது ஒன்றும் இல்லை, கேமராமேன் தான் அது நம்ம ஊட்டி விட்டார். இதுக்கப்புறம் நான் வச்சிருக்க பீஸ் என்னன்னு சொல்லி நம்ம பசையில் கேட்டேன். இதுதான் ஹைலைட்டு. அது அவங்க சொன்னது என்னன்னா தொட பீஸுன்னு சொன்னானுங்க. சரி தொட பீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா என்னை தொடச்சி விட்றானுங்க. ஏன்னு கேட்டால் அதான் தொட பீஸான், கேட்டால் தொடக்கிறானுங்க. இப்படிலாம் பண்ண இவங்க இல்லை என்ன பண்ணுறதுன்னா எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து நம்ம கேமராமேன் மட்டும் யோசிச்சுட்டு மார்களுக்கு ஏண்டா கறி வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டுக்கு வாயில் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தார். இதில் நம்ம ஒரு பையனுக்கு கிரில் சிக்கன் மாதிரி சாப்பிட்டே இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணான். ஸோ அதுக்கு என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரில் கம்பி இல்லாதனால காய் வெட்டுற கத்தி எடுத்து அதில் கறியை சுருகி அவன் எடுத்து வாயில் செஞ்சுட்டான். இது வேற குல்பி ஐஸ் மாதிரி நக்கி நக்கி சாப்பிட்டுட்டு இருந்தான். இதை பார்க்க வேற செம்ம காபடி ஆயிடுச்சு. நம்ம கேமராமேன் தம்பிக்கு ரொம்ப வறுமையில் சிக்கிட்டாரோன்னு நினச்சி கீழே பார்த்தேன். ஸோ அது பீடி இல்லை, அது எலும்பில் உள்ளார உறிஞ்சி கரையை தின்னுக்கிட்டு இருந்தார். மக்களே நிறைய தாரோ என்னடா கேட்டீங்க மார்கழி யார் மார்கழி யாருன்னு. அப்படி கேட்காதனால பிரச்சனை இல்லை, இதுதான் நான் வளர்க்குற மார்கழி. மார்கழி மாதத்தில் இந்த நாய் கிடச்சனால இதை மார்கழி மார்கழின்னு கூப்பிட்டு பழகி போச்சு. மாப்பிள்ள இது வேறு எனக்கு பொண்ணு பார்த்துருக்கேன். அதுக்கு நான் பார்க்கறது இல்லாமல் அப்பப்போ பக்கத்து தெருவில் ஒரு நாலஞ்சு நாயை பார்த்துக்குது பாருங்க. அவன் யார் கூப்பிட்டாலும் போகும் வேற நம்ம மாப்பிள்ள. பொண்ணு கிடையாது இது, இது இங்கே ஆண் நாய், அங்கே இருக்கு பொண்ணு நாய். இங்கே பார்த்துங்க, இங்கே ஒரே மொண்ணை நாய், சோழி நாய் இங்கே நிற்குது. இது ஒரு தெருநாய், இங்கே அது இங்கே இருக்கு. இதுக்கப்புறம் வெறி பிடிச்சாலை என்ன ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க அங்கங்கே வெறி பிடிச்சாலை வாங்க. அது என்ன நாயின்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, அங்கே இருக்குது. மக்களே நீங்க கேட்குற கேள்வி புரியுது, நீ சாப்பிடையே எங்க உன் மாப்பிள்ளைக்குன்னு. அதுக்கு தான் இப்போ வாயில கொடுத்துட்டேன், கையில இருந்துச்சு அவர் கொடுத்துட்டேன். ஸோ அவர் பொறுமையா சாப்பிட்டாரு. அப்போ பார்த்தா கருக்கு முறுக்கு சவுண்டு வந்துச்சு. ஸோ என்ன அவருக்கு பல்ல எதுவும் விழுந்துச்சான்னு பார்த்தா அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எலும்பை தான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கடிக்கிறாப்ல. ஸோ கடிக்கும் போது கூட பயங்கரமான சவுண்டு, கர் கர் கருக்கு சவுண்டு வந்துச்சு. ஸோ அவர் சாப்பிட்டாரு. அவருக்குலாம் வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அவருக்கு ஒரு டென்டிஸ்ட்டு போகணும் அவசியம் இல்லை, ஏன்னா இந்த பையன் இருக்கான் பாருங்கள். ஸோ அதுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே இவன் வந்து மென்று கொடுப்பான். இவனுக்கு ஏதாவது பிரச்சனை, ஸோ இவனால் எது கடிக்க முடியலன்னா நம்ம மார்கழி மாமா மாப்பிள்ளை இருக்காப்புல. ஸோ அவர் வந்து நல்லா மென்று அரைச்சி கொடுத்துருவார் வாயால். ஸோ வாயால் கொடுத்து கொடுத்து பழக்கணும்னா இவங்களோட நட்பை பாராட்டும் விதமாக புக்ராஸில் இருந்து. ஸோ இவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க, சிறந்த உயிரினங்கள் பாதுகாவலர் அப்படின்ற அவார்டு கூட இந்த பையனுக்கு வந்து மார்கழி மாப்பிள்ளைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின பெருமையாக இருக்குது பார்த்தாலே. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? ஸோ இல்லை இதை பற்றின கருத்துக்கு எதாக இருந்தாலுமே நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.